வணக்கம் மக்களே, கள்ளக்குறிச்சி அருகே உள்ள பங்காரம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் எஸ்விஎஸ் சித்த மருத்துவக் கல்லூரியில் படித்து வரும் மாணவ மாணவிகள் 15-க்கும் மேற்பட்டோர் கல்லூரியில் சேர்ந்து 2 வருடங்களான நிலையில் கொரோனா காலத்தில் முறையாக ஆன்லைன் வகுப்புகள் நடத்தவில்லை எனவும், நேரடி வகுப்பு கல்லூரிகளில் தங்கி படிக்கும் பொழுது அங்கு எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் இல்லை எனவும் கல்லூரி நிர்வாகத்தில் முறையிட்டு தங்கள் வேறு கல்லூரிக்கு செல்கிறோம் என்று கேட்டபொழுது நிர்வாகத்தின் தரப்பில் அவர்களுக்கு மிரட்டல் விட்டதாக தெரியப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகள் இதுகுறித்து சுகாதாரத்துறை இயக்குநரகம் மற்றும் தமிழக முதல்வரின் நேரடி பிரிவிற்கும் புகார் மனுவை அளித்துள்ளனர். இதனையடுத்து சுகாதாரத்துறை இயக்குநரகம் மூலம் வேறு கல்லூரிகளுக்கு செல்ல விருப்பமுள்ள மாணவர்கள் செல்லலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதனை அறிந்த நிர்வாகத்தினர் அந்த உத்தரவுக்கு தடை கேட்டு நீதிமன்றம் சென்று தடையாணை பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் தொடர்ந்து அங்கு கல்வி பயில விரும்பாத மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களும் நீதிமன்றத்தை நாடியுள்ளதாகவும், வழக்கை விசாரித்த நீதிமன்றம் எம்ஜிஆர் பல்கலைக்கழக மருத்துவக் குழுவினரை நியமித்து நேரடியாக கல்லூரிக்கு சென்று ஆய்வு செய்ய உத்தரவு பிறப்பித்து அதன் அடிப்படையில் எம்ஜிஆர் பல்கலைக்கழக மருத்துவக் குழுவினர் ஆய்வு மேற்கொள்ள கல்லூரிக்கு சென்றபொழுது நிர்வாகத்தினர் வளாக கதவினை பூட்டி வைத்து ஆய்வுக் குழுவினரை உள்ளே அனுப்ப மறுத்துள்ளனர். மேலும் ஆய்வுக்குழுவினர் நிர்வாகத்தினராய் தொடர்பு கொண்ட பொழுது எந்தவித பதிலும் கிடைக்காததால் இது குறித்து விளக்கத்தினை பிளாக் முகப்பில் ஒட்டி சென்றனர். சர்ச்சைக்காளாகியுள்ள இந்த எஸ்விஎஸ் கல்லூரியின் மாணவிகள் மோனிஷா, சரண்யா, பிரியங்கா கடந்த 2016 ஆண்டு மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரம் தேசிய அளவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது.